அன்பார்ந்த ஆனந்த வாழ்வியல் நேயர்களுக்கு என்னுடைய இயற்கை சுகாலயம் மற்றும் சீரடி பாபா சோதர நிலையத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த சேனலில் புது ஒரு தொடர் போட்டோம், வாழ்க்கையை வண்ணமாக்கும் அல்லது வளமாக்கும் வண்ணங்கள், நம் வாழ்க்கையை வண்ணங்கள் எப்படி மேம்படுத்துகின்றன அப்படின்னு ஒரு தொடர் பார்த்துக்கிட்டு வரோம். கலருக்கும் இந்த உடம்புக்கும் என்ன சம்பந்தம், நம் உடம்பில் உள்ள அவயங்களுக்கும் இதற்கு என்ன சம்பந்தம், உணவினுடைய கலர் அது ஏன் அப்படி இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே வரும். இதில் விப்தி யாருங்கிற பேட்டன் உடம்புக்குள் இருக்குது, அதுக்கு சக்கரங்கள்லாம் இருக்குது, இல்லை நிறைய பகுதியில் பார்த்துட்டோம். அதில் கலரில் முதல் இது சிகப்பு பார்த்தாச்சு, இப்போ ரெண்டாவது கலர் கீழே முதல் ரெட்டு, அதுக்கு அடுத்த மேல் உள்ள கலர் ஆரஞ்சு. ஆரஞ்சுக்கு சொன்ன உடனே மனசில் வச்சுக்கோங்க, ஆரஞ்சுங்கிற கலரு போதையை எடுக்க சொல்லி தூண்டும். தண்ணி போட வைக்கும், ட்ரிங்க்ஸுங்கிறாங்களே சரக்கு அடிக்கிறாங்கள அவங்கள தூண்டுகிற ஒரு கலர் எதுன்னா ஆரஞ்சு கலர். சிகப்பு கூட வீரியமாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், ஆனால் அது தண்ணி போடுற உணர்வை ஏற்படுத்தாது. ஆரஞ்சு கலருக்கு அந்த ஒரு பணம் அந்த குணம் உண்டு. இப்போ அதை கொஞ்சம் நல்லா பார்ப்போம். அமெரிக்காவில் ஒரு ரிசர்ச் நடந்ததுங்க, தாவரங்கள் செடி கொடிகள் எல்லாம் வளரும்போது அதுக்கு சூரிய ஒளி, அது மாதிரி நீலக்கலர், பச்சை கலர், ஆரஞ்சு கலர், வயலட் கலர், இப்படி பல வண்ணங்களை கொடுத்து ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கலர் கொடுத்து அதனுடைய வளர்ச்சியை பார்த்தாங்க. அப்படி தாவர வளர்ச்சியை பார்க்கும்போது ஆரஞ்சு வண்ணம் பாய்ந்த செடிகள் மிக அற்புதமாகவும் அதி வேகமாகவும் நன்றாக வளர்ந்தது. மற்ற செடி கொடிகள் வளர்ச்சியை விட வித்தியாசமாகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சி சீக்கிரமாகவும் இருந்தது இந்த ஆரஞ்சு வண்ணத்தில். இந்த ஆரஞ்சு என்னெல்லாம் செய்யும், அதனுடைய குணங்கள் என்னென்னா, உடலுக்கு தேவையான உறுதியை கொடுக்கும், ஸ்ட்ரென்த், பசியை அதிகரிக்கும். பசியின்மை தாங்க பெரிய கோளாறு. நீங்கள் வைத்தியத்துக்கு டாக்டர்கிட்ட போகணுன்னு முதல் கேள்வி பசிக்குதாம்ப, என்ன நோய் இருக்கட்டும் முதல் கேட்குற கேள்வி அவர் பசிக்குதா. அப்போ பசி என்பது ஆரோக்கியத்தினுடைய அறிகுறி, அந்த பசியை நன்றாக தூண்டிவிடும். மகிழ்ச்சியை உருவாக்கும், சந்தோஷம் தானே முக்கியம், ஹாப்பினஸ்ங்கிறாங்கல்ல, அந்த உணர்வுலாம் அந்த ஆரஞ்சு கலர் தூண்டும். சுறுசுறுப்பை உண்டு பண்ணும், ஒர்க்கில் வேலையில் எல்லாத்திலையுமே துடிப்பாக கட கட கடன்னு சோம்பரித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்வார்கள். அது மாதிரி போதை பழக்கத்தை அதிகரிக்கும், அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியேறணும்னா கொஞ்சம் கஷ்டம், அந்த அடிக்ட் ஆனவங்களாம் வெளியேற முடியல. நிறைய தாய்மார்கள் கேட்குறாங்க, கணவர் போடுறாரு தண்ணி, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்காரு, காலையில் போகும்போது சரின்னு தலையாட்டிட்டு போவார், ராத்திரி குளிச்சுட்டு காசு இல்லாமல் வருவார், தினமும் சண்டை காலு தான், என்ன செய்யம்பாங்க. குடிப்பழக்கத்திலிருந்து முதல் விடுவதற்கு குடியாரருக்கு எண்ணம் வேண்டும், இதிலிருந்து வெளியேறணுங்கிற எண்ணம் அவருக்கு முதல்ல உருவாகும். இதுக்கு வந்து வைத்தியத்தில் என்னன்னு சொன்னால், நெல்லி முள்ளிம்பாங்க, அதாவது நெல்லி வத்தர் அப்படின்னு பேர், ட்ரைஃபா. காய் கனிகள்லேயே எந்த ரூபத்தில் இருந்தாலும் தன் மருத்துவ குணத்தை இழக்காதது நெல்லிக்கனி மட்டுமே. அது ஈரமாக இருந்தாலும் சரி, காஞ்சாலும் சரி, நீ என்ன பக்குவத்தில் செஞ்சாலும் தன் மருத்துவ குணத்தை இழக்காத ஐந்து சுவைகளை கொண்டது நெல்லிக்கனி. அந்த நெல்லி வத்தர் அப்படிம்பாங்க, இல்லை நெல்லி முள்ளிம்பாங்க, ட்ரைஃபாமில் அதை எடுத்து வாயில் ரெண்டு மூணு போட்டு எப்பயுமே சுவைத்து கொண்டிருப்பார்களே, ஆனால் அந்த தண்ணி போடணும் அப்படிங்கிற உணர்வு வர அதுலேருந்து மீள்வதற்கு இதுதான். அவர்கள் எப்பொழுதும் ரெண்டு வத்தலை வாயில் போட்டு சுவைச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த உணர்வு வராமல் காப்பாற்றும். அது மாதிரி மது, புகையிலை, கஞ்சா, கிராயின்,
போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாவதும் இந்த ஆரஞ்சு வண்ண தூண்டுதல். அதனால தான் மேனாடு சில பாறுகளில் பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த தண்ணி போடுற இடம், அந்த விற்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலையுமே பாருங்கள் மேக்ஸிமம் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தண்ணி போடுறவங்க சைடிஷ் எடுப்பாங்க. சைடிஷ் பாருங்கள் ஊறுகாய், ஊறுகாயிலையும் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் ஆரஞ்சு நிறமாக இருந்ததுன்னா அந்த ஊறுகாய்க்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி மிச்சர், அது வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருந்துச்சுன்னா சூப்பராக பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த நாட்டம் அப்படி இருக்கும். அப்போ போதையிலிருந்து வெளியேறணும், அந்த பழக்கத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் நினைச்சா அதிகமாக ஆரஞ்சு கலரை அவர்கள் பயன்படுத்தக்கூடாது. பெட்ஷீட்டு, டவலு, சட்டை, பேண்ட்டு, தாங்கள் வேலை செய்யும் இடம், இந்த இடங்களிலாம் ஆரஞ்சு கலர் இருக்கிறத அதிகமாக குறைச்சி அந்த வண்ணத்தினுடைய பாதிப்பிலிருந்து வெளியேறணும். இது வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாத்துக்குமே உதவி செய்யும். சக்கரம்னு எடுத்தோம்னா முதல்ல பார்த்தது மூலாதாரம், இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம்னு பேர். இதுவும் ஒரு நட்சத்திரத்தினுடைய பேர் கொண்டது. சுவாதிங்கிற ஒரு நட்சத்திரம், அது ராகுவோட நட்சத்திரம். இந்த சுவாதி அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரத்தின் பேர். மூலம் என்பதும் ஒரு நட்சத்திரத்தின் பேர். மூலம் என்பது கேதுவோட நட்சத்திரம், ராகு என்பது சுவாதி என்பது ராகுவோட சேர்ந்தது. அப்போ சுவாதிஷ்டானம்ங்கிற இரண்டாவது சக்கரத்திற்கும் இந்த ஆரஞ்சு வண்ணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. இந்த சுவாதி இரண்டாவது சக்கரம் இருக்கே சுவாதிஷ்டானம், அது எந்த கிரகத்தினுடைய ஆளுமைக்குள்ளே வருதுன்னா புதன் கிரகம்ங்கிறது ஆளுமை. ஆனால் புதனுக்கு பச்சை சக்கரம்னு எடுத்தால் வண்ணம் எடுக்கணும், அந்த வண்ணம் ஆரஞ்சு. இப்போ ஆரஞ்சு வண்ணத்தினுடைய ஆப்போசிட், அதாவது நெகட்டிவ் குணம், எதிர்மறை குணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா படபடப்பு தன்மை, டென்ஷன் ஆகிறது. ஆரஞ்சு வண்ணம் ஒத்துக்கிடலை, அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட் வேலை செய்யுதுன்னா அந்த ஆள் டென்ஷன் பார்ட்டியாக இருப்பார். கோபம் சொல்லு சல்லுன்னு வரும். கோபம் முனி நூக்கில் இருக்குமாங்களா, அது மாதிரி டம்மு டம்முன்னு கோபம் வரும், எரிச்சல் வரும். சாப்பிட்டா கூட எரிச்சலோடு சில பேர் சாப்பிடுவாங்க, நான் பார்த்துருக்கேன். சாப்பிட்றதே ஆனந்தமாக சாப்பிடணும் தான் ஊனிசம் எல்லாமே சொல்லுது. உள்ளுக்குள் இருக்கும் இறைவன் சாப்பிடுவதாக நினைத்துக்கொள், இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆகுதின்னு நினச்சி அதை அன்போடும் அமைதியோடும் சாப்பிடு, அதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இந்த எரிச்சல் பேரொழி பாருங்கள், அது சாப்பிட்றது கூட எரிச்சல் பட்டுக்கிட்டே சாப்பிடுவாங்க. வேகம் 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 சாப்பிட்றதுல கூடையா இந்த வன்முறை. அடுத்து தேவையில்லாத பரபரப்பு, மன அழுத்தம், சிறு சிறு பயங்களை வேறு உண்டு பண்ணும் இந்த எதிர்மறை எண்ணம். ஆரஞ்சு வண்ணம் நமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு உரிய வண்ணம். பிரபஞ்ச கதிர்கள் இருக்கே விப்ஜிஆரில் ஆரஞ்சு வண்ண கதிர்களை நமது இரண்டாவது சக்கரம் அதிக அளவில் தன்னுள் ஈர்த்து கொள்கிறது. தேவையான அளவு ஆரஞ்சு வண்ண கதிர்கள் கிடைத்தால் இரண்டாவது சக்கரம் என்று சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானம் நல்ல நிலையில் இயங்கும். இது இயங்குவதனால், அதாவது இரண்டாவது சக்கரம் யார் ஒருவருக்கு அதிகமாக நல்ல நிலையில் இயங்குதோ அவர்களுக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கும்னா, முதலில் கற்பனை திறன், இரண்டாவது படைப்பு ஆற்றல், படைப்பு திறன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் கவிதை எழுதுவாங்க, வசனம் எழுதுவாங்க, கதை எழுதுவாங்க, அவர்களுடைய திங்கிங்கே மற்றவங்களோட வித்தியாசமாக இருக்கும். இந்த கிரியேட்டிவிட்டியும்பாங்க, படைப்பு திறன், கற்பனை திறன். இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலைஞருடைய படிப்புன்னு எடுத்தால் ரொம்ப கம்மி, ஸ்கூல் எஜுகேஷன் தான். பட் அவர் எழுதின எழுத்துக்களும் பேசிய பேச்சுக்களும் பொழிப்புறையும் குரலுக்கு எழுதிய விளக்கங்களும் இதெல்லாம் பார்த்தா ஒரு பிஹெச்டி லெவலை தாண்டி போயிருக்கு. அந்த திறமை வந்து எப்படி வந்துச்சு? அது மாதிரி இப்போ ஆரட்டர் எடுத்து பாருங்கள், எழுத்தாளர்களை சார் நிவேதான்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவருடைய சிந்தனையும் அவர் எழுதுகிற எழுத்துக்கெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த அந்தனா பழமை இது ஆர்த்தடாக்ஸெல்லாம் இருக்காது, மாற்றி யோசிஞ்ச மாதிரி அவர் சிந்தனையே வேறமாக இருக்கும். இந்த சார் நிவேதா
படைப்பாற்றலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சாரு நிவேதாவே என்னை சந்திச்சிருக்கிறாரு. நானும் அவரும் மருத்துவ ரீதியாக ஒருத்தர் பரிவர்த்தனை பண்ணியிருக்கோம். அவருடைய எழுத்துக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மாதிரி கவிஞர் வைரமுத்து பாருங்கள், அவர் பாடல் வித்தியாசமாக இருக்கும். அதாவது தமிழ் எழுத்துக்கெல்லாம் போட்டு எழுதிட்டுருக்கிறத இங்கிலீஷ் எழுத்துலாம் உள்ளே போட்டாங்க. டேக் இட் ஈஸின்னுங்கிற கூட வார்த்தையை உள்ளே போட்டிருப்பாங்க. இந்த கவிதைனா தமிழ்லேயே இருக்குங்கிறதெல்லாம் போய் பழமொழி சொல்களையும் உள்ளே இழுத்து, அது கவித்திறன். ஸோ இந்த கற்பனை திறன், படைப்பு திறன், அது மாதிரி வாலி, கண்ணதாசன் இவர்கள்லாம் இருக்காங்கன்னா அந்த திறன் இருக்குந்தான். அது மாதிரி கல்யாணராமன், திருச்சி கல்யாணராமன், சுகி சிவம் இவர்களோட பேச்சுக்கள், வேலுப்படி கிருஷ்ணன் இவங்களெல்லாம் பேச்சுலாம் உத்தியாசம் இருக்குது, ஒரு ஆணித்தரமாக இருக்குது, கேட்பதற்கு நல்லா இருக்குன்னா அந்த திறன் தான் காரணம். அப்போ அதுக்கு பேசி பின்னால் ஆரம்பிச்சு தான் என்ற அகந்தை சுயலம் ஆகியவை மறைந்து இந்த ஹெட்வெயிட்டு செல்ஃபிஷ்னஸ் அதெல்லாம் இருக்காதுங்க. ஆரஞ்சு வந்து நன்றாக பயன்படுத்துபவர்களுக்கு அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடுச்சுன்னா இதெல்லாம் போய் அமைதியாகவும் உறவுகளை பேண வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக வரும். அது மாதிரி நட்பு, காதல், பாசம் போன்ற உணவுகள்லாம் உருவாகும். புதியவற்றை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உருவாகும். பால் உணர்வுகள் நல்ல முறையில் இருக்கும். இது ரொம்ப முக்கியம். பால் உணர்வுனா காம உணர்வு தானே, அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். ஆரஞ்சு கலர் வந்து குறைவாக இருக்குது, அதனுடைய முழு தன்மை எடுக்கலை, அது டிஃபிஷியன்சியாக இருக்குதுன்னு வைங்க, அது என்ன செய்யும் பாப்? பிறருடனான உறவுகளில் பிரச்சனை, ஆள்கிட்ட பழகும்போது பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஏ இவங்கள பேசலாம் பஞ்சாயத்து பண்ணி தீராதப்பாம்பா, ஏன் பஞ்சாயத்து பேர் விளிம்பாங்க, இல்லைன்னா இந்த ஏழரை வந்துட்டாம்பாங்க. சுயநலம் மிகுதல், ரொம்ப சுயநலம் வந்துடும். அன்பு, பாசம், நட்பு இவைகளுக்கெல்லாம் அவர்கள் மரியாதை வேல்யூலாம் கொடுக்கறது இல்லை. எதையும் புதிதாக கற்றுக்கொள்வதில் ஆர்வமின்மை வந்துடும், மந்தத்தன்மை வரும், உடலுறவில் நாட்டம் இருக்காது, அல்லாது தகாத உறவுகளும், இத்தகையதெல்லாம் நெகட்டிவ் ஃபோர்ஸில் வந்துடும். கிரகம்னு எடுத்தால் இது வந்து ஆரஞ்சு சிகப்பு கலரினுடைய குழந்தைன்னு சொல்லலாம். அதனால் செவ்வாய் கிரகம் ஆதிக்கம் ஏற்கனவே சிகப்புக்கு சொன்ன மாதிரி ஆரஞ்சுக்கும் அந்த செவ்வாய் தான். மேஷம் விருச்சகம், மகரம் கடகம். மேஷம் ரிஷபத்தில் செவ்வாய் ஆட்சி, மகரத்தில் உச்சம், கடகத்தில் நீசம். உச்சம் என்பது அதிதீவிரமான ஆற்றல், நீசங்கிறது செயலிழந்து இருத்தல், சொந்தம் என்பது ஆட்சி, சொந்த வீட்டில் இருந்த மாதிரி. அப்படி செவ்வாயோட செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி, இந்த மாதிரி வரும் காலங்களில் கோச்சாரத்தில் சில நேரம் நடப்பு திசை, நடப்பு புத்தி இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நாம் நன்றாக பயன்படுத்தணும்னு சொல்லினா அது பிரயசனம் சொன்னால் ஆரஞ்சு கலர் கூட்டம், அது நமக்கு கெடுதல் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ சரியில்லை அப்படின்னா ஆரஞ்சு கலரை குறைச்சிக்கணும். இப்போ கல் போடுவாங்க, உதாரணத்துக்கு செவ்வாய்க்கு பவளம் போடுவாங்க, ஏன்னா அது சிகப்புங்கிற ஒரு மாதிரி. ஆரஞ்சு வண்ணத்துக்கு ஆம்பர் கல் நல்லாயிருக்குங்க. ஆம்பர்னு கேள்விப்பட்டீங்க, பொட்டு வைக்கும்போது கூட ஆம்பர் பொட்டு வாங்கி வைப்பாங்க. ஏன்னா ஆம்பர் கற்கள் வெளியிடும் அந்த கதிர்வீச்சினுடைய அலைநீளமும் இந்த இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானத்தினுடைய அலைநீளமும் அதனுடைய அதிர்வெண்ணும் இதனுடைய அதிர்வெண்ணும் டேலியாகுது. அதனால தான் அந்த கல்லை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு வருவோம், உணவுக்கு. ஆரஞ்சுன்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சாத்துக்குடியா கமலாவான்னு கேட்போம். ஸோ ஒரு உணவுக்கு பேரே, ஒரு பழத்துக்கு பேரே ஆரஞ்சு. ஆரஞ்சுன்னா பாருங்கள் அது எப்படி இருக்கும் கலர் பார்த்துக்கிங்களா, ஒரு எல்லோ கலந்து ஒரு ஆரஞ்சாக இருக்கும் அந்த கலரே ஆரஞ்சு. அது மாதிரி லெமன், இதெல்லாம் ஆரஞ்சு கலர் நல்லாயிருக்கும். இதை வந்து கலர் ஆஃப் நர்சிமெண்ட்டுமாங்க, காப்பாற்றும் கலர்னு பேர், கலர் ஆஃப் நர்சிமெண்ட். இந்த கலர் வந்து எந்தெந்த உணவுகள் இருக்கோ அதெல்லாமே நம்ம உடம்புக்கு ஏற்றது அந்த சுவாதிஷ்டானத்தை கூட்டம். இப்போ உதாரணத்துக்கு ஆரஞ்சு பழம்னு சொன்னோம், ஆரஞ்சு பழத்தில்
இந்த கலர் இருக்குது. அடுத்து பட்டாணி, அது மாதிரி பப்பாளி, ஆகியான ஏப்ரிகாட் அப்படின்னு ஒரு பழம். தர்பூசணி, இந்த தர்பூசணி பார்த்தீங்கன்னா மேலே பச்சை கலரில் இருக்கும், உள்ளே வெள்ளை கலர் லேயர் இருக்கும், அதுக்குள்ளே சிகப்பு கலரில் சதப்பத்து இருக்கும். சில நேரம் அந்த சதப்பத்து ஆரஞ்சு கலர்லேயும் இருக்கும் தர்பூசணியில். அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற தர்பூசணியில் இவர்கள் ஆரஞ்சு கலரை கூட்டுவதற்கு உதவும். மாதிரி மாம்பழம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது தவிர பயறு வயல்கள், நீங்கள் எந்த பயிர் எடுத்தாலும் அது தோலை நீக்கி பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது மாதிரி இஞ்சி, இஞ்சிக்கு தோல் விஷம், கடுக்காக்கி அகம் விஷம். இஞ்சினா தோல் எடுத்துருவாங்க, தோல் எடுத்துகிட்டு அது என்ன நிறத்தில் இருக்கும், ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும். ஸோ இஞ்சி எடுப்பது சுவாதிஷ்டானத்தை சக்கரத்தை கூட்டுவது. ஏலக்காய், ஏலக்காயும் அதாங்க. அடுத்து லவங்கம், இதுவுமே அந்த மாதிரி கலர். அப்போ இவைகள் எல்லாமே அது மாதிரி மூலிகையில் அஸ்வகந்தாம்பாங்க. ஒரு ஆள் வந்து சொங்கியாக இருக்காரு, உயிர் சத்து இல்லை, உடலை செமினா இல்லை, நல்லா தாது புஷ்டி பிடிக்கணும் அப்படின்னா அஸ்வகந்தான்னு ஒரு ஹெர்பல், அதுவும் ஆரஞ்சுக்கும் சம்மந்தம் உண்டு. அது சுவாதிஷ்டான சக்கரத்தை கூட்டும். எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த ஆரஞ்சு வண்ணத்தை உபயோகப்படுத்தலாம், ஏன்னா இது ஒரு எனர்ஜெட்டிக்குன்னு சொல்லி பேசிட்டோம். திருமண மண்டபங்கள், விளையாட்டு அரங்கங்கள், நடன பயிற்சி கூடங்கள், உடற்பயிற்சி நிலையங்கள், சிம்னாட்டிஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த கலரை போட்டால் அது அபரிதமான சக்தியை தரும். இது போடக்கூடாத இடம் இருக்குது, படுக்கை அறைகள், அங்கெல்லாம் வீரியம் ஆகாது, அமைதியாக இருக்கணும். படுக்கை அறைகள், ஓய்வு அறைகள், ரெஸ்ட் எடுக்கிறது, தியான மண்டபங்கள், பக்தி நடக்கக்கூடிய பிரேயர் ஹால், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், இங்கெல்லாம் என்ன செய்யணும்னா அந்த கலரை தவிர்த்து விட வேண்டும். இதை நன்றாக தெரிஞ்சு இந்த கலரை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பெறுங்கள். இது இருக்கும் உணவு முறைகளை எடுத்து சாப்பிடுங்க. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.